வணக்கம் நேர்களே, பொதிகையின் புதிய வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழர்களின் பாரம்பரிய வைத்திய முறையான சித்த மருத்துவம் மூலம் பல பெருந்தொற்று காலங்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம். இப்பொழுது கொரோனா பெருந்தொற்றையும் கடந்து வந்திருக்கிறோம் என்றே சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த சித்த மருத்துவரைத்தான் நான் இன்று சந்திக்கவிருக்கிறோம். அறிஞர் அண்ணா அரசு சித்த மருத்துவமனையின் சித்த மருத்துவர் டாக்டர் வெண்தாமரை செல்வி அவர்கள் இன்று நம்மிடையே நிலையத்தில் இணைகிறார். அவரை நாம் வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம். நேயர்கள் தங்கள் திரையில் தெரியும் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு தங்கள் மருத்துவ சந்தேகங்களை மருத்துவரிடம் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் தமிழக அரசின் மூலமாக இந்த சித்த மருத்துவம் பிரபலப்படுத்தப்பட்டு ஒரு கூட்டு சிகிச்சையாக வழங்கப்பட்டு அதனுடைய பாதிப்புகள் மிகவும் குறைந்ததாகவே கணிக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இப்போ நிலவரம் எப்படி இருக்கிறது? போஸ்ட் கோவிட்ல அந்த நோயாளிகள் எப்படி இருக்காங்க? முதல்ல இந்த கொரோனா பெருந்தொற்றும் சித்த மருத்துவம் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்திய பிரதமர் திரு மோடி அவர்களுக்கு ஜி அவர்களுக்கு மிகுந்த நன்றியை சொல்லிக்கணும். ஏன்னா அவர்களுடைய இதனால தான் கபசுர குடிநீர் என்று இந்தியா முழுவதுமே வந்து பிரபல்யம் அடைந்திருக்கிறது. இன்னொன்று நம்மளுடைய தமிழக முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்களுக்கும் எங்களுடைய துறையின் இணை இயக்குனர் ஐஏஎஸ் திரு கணேஷ் சார் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். அவர்கள் வந்து இந்த கொரோனா போராட்டத்தில் சித்த மருத்துவத்தை முன்னெடுத்து சென்றார்கள். இது ஒரு வந்து ஒரு போர்க்கால அடிப்படையில் தான் செயல்பட்டாங்க. இதில் வந்து இன்டகிரேட்டட் அப்ரோச், அலோபதி நவீன மருத்துவத்தோடு மற்ற மருத்துவத்தை இணைத்து தமிழ்நாடு வந்து செயல்படுத்தது. நமக்கு இருக்கு, அதனால் தான் இன்று வந்து இந்தியா முழுவதிலும் பார்த்தா தமிழகத்தில் வந்து கொரோனாவை வந்து எதிர்த்து போராடிய பெருமை தமிழகத்திற்கும் தமிழக அரசிற்கும் அதை சாரும். அந்த களப்பணியில் வந்து சித்த மருத்துவர்கள் வந்து தோய்வில்லாமல் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு எங்களுடைய இயக்குனர் திரு கணேஷ் அவர்களும் எங்களுடைய துணை இயக்குனர் மருத்துவர் பார்த்திபன் சார் அவர்களும் திரு பிச்சியாகுமார் அவர்களும் இதற்கு முக்கிய காரணம். ஆரம்ப காலத்திலிருந்தே கோவிட் வந்து தமிழகத்தில் வந்து நுழைந்த தருணத்திலேயே சித்த மருத்துவத்தால் இதை குணப்படுத்த முடியும் என்று மருத்துவர்களுக்கு வந்து ஒரு தார்மீக வலிமையை கொடுத்தவர்கள் அவர்கள். அதனால தான் நம்ம ஏற்கனவே இந்த டெங்கு காலத்துல கூட இந்த நிலவேம்பு குடிநீரை வந்து பார்க்க முடிஞ்சது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சித்த மருத்துவம் நம்மளோட இணைந்து பணியாற்றி கொண்டுதான் இருக்குன்னு சொல்ல முடியும் இல்லையா? கொஞ்சம் கொஞ்சம் சொல்ல முடியாது, பல ஆயிரம் ஆண்டுகளாக நம்மளோடையே வந்து இருக்கக்கூடிய மருத்துவம் வந்து சித்த மருத்துவம். அந்த டெங்கு காலம் வந்து அதை வந்து வெளிக்கொணர்ந்தது, ஒரு வாய்ப்பு, சித்த மருத்துவத்தால் இதை சாதிக்க முடியும் அப்படிங்கிறத டெங்கு வந்து நமக்கு, டெங்கு காலத்தில் நிலவேம்பின் பணி வந்து ரொம்ப முக்கியமானதாக இருந்தது. இந்த கோவிட் ஆரம்ப காலத்தில் இதற்கு மருந்து இருக்கிறதா இல்லையா, இது எப்படி தொற்றுகிறது, இதெல்லாம் தெரியாத காலத்திலேயே எப்போ என்ட்ரி இருந்ததோ அந்த தருணத்திலேயே எங்களுடைய துறையில் வந்து இதற்கான மருந்துகள் என்ன என்ன இருக்கிறது அப்படிங்கிறது வந்து சாஸ்திரத்தில் எதற்கு ஆதாரங்கள் என்ன என்பதை கண்டறிந்து ஆரம்ப காலத்திலேயே இதை வந்து பிரதம மந்திரியிடமும் முதலமைச்சரிடமும் எடுத்து சென்ற எங்களுடைய துறை தலைவர்களுக்கு இந்த நேரத்தில் பாராட்டு சொல்லணும். களப்பணியில் வந்து சிறப்பாக செயல்படுறாங்க சித்த மருத்துவர்கள். எங்களுடைய இயக்குனர் வந்து தனிப்பட்ட களப்பணியை பற்றி தொடர்ந்து பேசுவோம். ஒரு நேயர் இணைப்பில் இருக்கார், அவர்கிட்ட பேசிட்டு வந்துடுவோம். சிவகுமார், வணக்கம். சிவகுமார் வணக்கம். 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 உங்க கேள்வியை மருத்துவர்கிட்ட சொல்லுங்க. வணக்கம். உங்களுக்கு வந்து கொரோனா வந்ததா? இருந்துச்சு மேடம். எப்ப ஏற்பட்டது? ஒரு 1 மந்த் ஆகுது மேடம். சி, இந்த கொரோனாவின் வந்து பின் விளைவுன்னு ஒன்று இருக்குது, அதாவது போஸ்ட் கோவிட் சிண்ட்ரோம்னு ஒன்று இருக்கு. அதுக்கு முன்னவே உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது இல்லையா? உடல் இழைத்து கொண்டே போகிறீர்கள். ரத்த பரிசோதனை எதுவும் மேற்கொண்டீங்களா? அந்த பாராமீட்டர்ஸ்லாம் நார்மலா இருக்கா? உணவு செரிக்க மாட்டேங்குது அப்படியா? சாப்பாடு ஒரு நாளைக்கு எத்தனை தடவை போகுது? 3 தடவை போகுது.
ரொம்ப எளிமையான ஒரு மருத்துவ முறையை வந்து சொல்ற. சித்த மருத்துவத்தில் சுண்டை வற்றல் சூரணம்னு ஒன்று இருக்குது. இதில் வந்து நம்ம உணவில் பயன்படுத்தக்கூடிய சுண்டை வற்றல், மாம்பருப்பு, மாதுளை ஓடு, ஓமம் இதுமாரி சரக்குகள் மூலிகை தான் சேருது. இது சித்த மருத்துவ கடைகளில் வந்து கிடைக்கும். இந்த சுண்டை வற்றல் சூரணத்தை நீங்கள் வந்து சுடு தண்ணீர்லேயோ இல்லாட்டி நீர் மோர்லேயோ கலந்து ஒரு நாளைக்கு மூணு வேளை எடுத்துவாங்க. இந்த உங்களுக்கு வந்து இந்த செரிமான கோளாறு வந்து அறவே குணமாகும். அடிக்கொறுக்க வந்து மோஷன் போற இதுவும் கண்ட்ரோல் ஆகும். சுண்டை வற்றல் சூரணம். நன்றி. சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் வருமானு கேக்குறீங்களா? சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமான்னு கேக்குறாரு. அதாவது இயற்கையான உணவை உட்கொள்ளும் போது எதுக்கு பக்க விளைவு வருது? இதை நீங்க கெமிக்கலை வந்து உள்ள சாப்பிடும் போது கேட்க மாட்டீங்க, சிந்திக்க மாட்டீங்க. ஒரு சுண்டை வற்றல்ங்கிறது ஒரு உணவுப் பொருள் தானே, ஓமம் உணவு தானே, இதுல என்ன பக்க விளைவு வந்துட போகுது? ஸோ சரியான பதில் அவருக்கு கிடைத்திருக்கும்னு நினைக்கிறோம். அதை பற்றி பேசும்போது கொரோனா பாதித்து பிந்தைய காலமான இந்த போஸ்ட் கோவிட் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறதுல இந்த வயிறு பாதிப்பும் ஒன்றா? அவங்க என்ன மாதிரியான உணவு முறைகளை பின்பற்றணும்? ஆமாம், போஸ்ட் கோவிட் சிண்ட்ரோமில் வந்து கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக் வந்து அப்செட் ஆகுது. சிலருக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ஏற்படுது, சிலருக்கு வந்து டைரியா ஏற்படுது, இன்டைஜஷன் ஏற்படுது. என்ன குறிகுணம் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல தான் நம்ம உணவு முறைகளை வந்து சொல்ல முடியும். போஸ்ட் கோவிட் ஃபேஸில் வந்து ஜுரம் விட்ட உடனே வந்து மிகவும் வந்து எளிதில் செரிக்கக்கூடிய உணவுகளுக்கு வந்து நம்ம டாப் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அதாவது இட்லி, இடியாப்பம், ஆப்பம் இது போன்ற உணவுகளை எடுத்துக்கிடணும். ஏன்னா வந்து ஏற்கனவே ஜுரத்தை வந்து கடந்து வந்திருக்கோம். அந்த டைத்தில் வந்து ஹெவி ஆயிலி ஃபுட்ஸோ இல்லாட்டி வந்து நான் வெஜிடேரியன்லேயே ரொம்ப ஃப்ரைடு ஐட்டம்ஸோ வந்து எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா செரிமான சக்தி வந்து உடம்புக்கு அவ்வளோ இருக்காது. ஒரு வாரம் வந்து சென்ற பிறகு அவங்க என்ன பண்ணலான்னா புரதங்கள் அதிகமாக உள்ள உணவு, ஒரு உதாரணத்துக்கு வந்து சத்துமாவு கஞ்சி டெய்லி காலையில் வந்து டயட்டில் கொண்டு வரலாம். யாருக்கு இன்டைஜஷன் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம அதை அட்வைஸ் பண்ண முடியாது, டைஜஷன் நல்லா இருக்கக்கூடியவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலாம். ஹை ப்ரோட்டீன் டயட்னு பார்த்தா நான் வெஜிடேரியன்ஸ்க்கு டெய்லி ஒரு எக்கு கன்சியூம் பண்ணலாம். அதில் வந்து பெப்பர் அண்ட் சால்ட் வந்து சேர்த்து எடுத்துக்கிடணும். சப்போஸ் மட்டன் இதெல்லாம் கன்சியூம் பண்ணுறவங்களா இருந்தால் அதை வந்து சூப் ஃபார்மில் ஃபஸ்ட்டு கன்சியூம் பண்ணோம். அப்போ தான் அப்சார்ப்ஷன் வந்து ஈஸியாக இருக்கும். ப்ரோட்டீன்னு சொன்னால் இப்போ வந்து சுண்டல் இருக்குது பார்த்தீங்களா, கொண்டக்கடலை வந்து அதை வந்து சுண்டலாக எடுத்துக்கிடலாம். பச்சைப்பயிறு வந்து வேக வச்சு சாப்பிடலாம், ரிச் ப்ரோட்டீன். இன்னொன்று பச்சைப்பயிறை வந்து அடையாக செஞ்சு சாப்பிடலாம். அதில் வந்து இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து சேர்க்கும் பொழுது செரிமானத்துக்கும் அது ஏதுவாக இருக்கும், நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் அது அதிகரித்து கொடுக்கும். அது இல்லாமல் மதிய உணவில் வந்து உருக்கின நெய் துளி அளவு வந்து சேர்த்துக்கலாம். அது நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். அந்த போஸ்ட் கோவிட்ல ஒரு ஃபெட்டிக்னஸ் இருக்கும், ரொம்ப ஆயாசம் காணப்படும், அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். உணவே மருந்து அப்படிங்கிறத நல்லா உணர்த்தியிருக்கீங்க அவருக்கு. இன்னொரு நேயர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம். ஹலோ மேம். மௌலீஸ்வரன், உங்க கேள்விய சொல்லுங்க. வணக்கம் மேம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு வந்து என்ன உணவு உணவு மேம்? அதை பத்தி தான் மருத்துவர் சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய உணவுகள் பத்தி கேட்கிறான். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது நம்மளுடைய அஞ்சரை பெட்டியில இருக்கக்கூடிய எல்லா ஐட்டமுமே நோய் எதிர்ப்பு சக்திகளை அதிகரிக்கக்கூடியது தான். இந்த ஜீரகத்தை வந்து எடுத்துட்டு இளம் பருப்பாக வறுத்துட்டு அதை வந்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுட்டு டெய்லி மார்னிங் ப்ரஷ் பண்ண உடனே ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தை சாப்பிட்டு ரெண்டு டம்ளர் சுடு தண்ணி கன்சியூம் பண்ணணும். இதுக்கு வந்து ஜீரகம்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா சீர் அகம், அகத்தை வந்து சீர் பண்ணுறதுனால, உடலை சீர் பண்ணுறதுனால இதை வந்து சீரகம்னு சொல்கிறோம். இப்போ இந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறைபாடுல நம்ம வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தணும், உடலை சீர்படுத்த வேண்டியது, அதில் சீரகம் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. அடுத்து வந்து சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுல வந்து இஞ்சி வந்து முக்கிய பண்பு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுல. இஞ்சிக்கு வந்து கோட்டைன்னு ஒரு பேர் இருக்கு, மதில்னு ஒரு பேர் இருக்கு. எப்படி வந்து ஒரு பேலஸை வந்து கோட்டை வந்து அரணா காக்குதோ அது போல நம் உடலை வந்து நோய்களிலிருந்து காக்கக்கூடிய தன்மை இஞ்சிக்கு இருக்கிறதுனால சித்தர்கள் வந்து அதனை வந்து கோட்டை மதில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி அகத்தியர் ரொம்ப அழகாக தன்னுடைய குணவாகடத்தில் சொல்லியிருக்காங்க.
இஞ்சி கிழங்குக்கு இருமல் ஐயம் ஒக்காளம் வஞ்சிக்கும் சன்னி சுரம் வண்பேதி விஞ்சுகின்ற சூளையரும் தூண்டாத தீபனமாம் வேலையுறும் கண்ணாய் விளம்பு. அப்படின்னா இஞ்சியை வந்து ரெகுலராக டயட்டில் கொண்டு வந்தால் நமக்கு இருமல் ஐயம் இருமல் கபம் சம்மந்தப்பட்ட பிணிகள் நாசியா வாமிட்டிங் இன்டைஜஷன் இது எதுவுமே நம்மளை அணுகாது. சுரம் சுரத்து அணுகாது. சன்னி டாக்ஸிக் கண்டிஷன் இதெல்லாம் ஏற்படாது. அப்போ இஞ்சியை என்ன செய்யலாம், தேனூரில் எடுத்துக்கலாம். இஞ்சியை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி நைட்டே வந்து ஊற போட்டு காலையில் ஒரு விரல் அளவு வந்து ஒரு இன்ச்சு இஞ்சி துண்டை வந்து நல்லா சவைச்சு சாப்பிட்டு சுடு தண்ணி கன்சியூம் பண்ணலாம். கேஸ்ட்ரைட்டிஸ் உள்ளவங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. அது இல்லாமல் இஞ்சியை வந்து டீயில் எடுத்துக்கலாம். நம்ம செய்யக்கூடிய துவையல் சட்னி இதிலெல்லாம் வந்து இஞ்சியை நல்லா கொண்டு வரணும், இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்காக. இன்னொன்று பூண்டு, நம்ம சமையலில் பயன்படுத்தக்கூடிய பூண்டுக்கு அப்பேற்பட்ட மருத்துவ குணம் இருக்குது. இந்த பூண்டை வந்து ஜென்ரலியே நம்ம டெய்லி ரசத்தில் வந்து கன்சூம் பண்ணுறோம். தமிழர்களுடைய பண்பாடு அது. சைனாலெல்லாம் நம்ம ரசம் வந்து கோவிடுக்கு ஓடிட்டுருக்குன்னு சொன்னாங்க. நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயம், நம்ம வந்து உலக நாடுகள் எல்லாம் அதை வென்றெடுக்க திண்டாடும் பொழுது நம்ம வென்றெடுத்திருக்கிறோமோ அப்படின்னு கூட சொல்ல முடியும். 100% உண்மையான கருத்து. அதாவது ரசத்தை மிஞ்சின ஹெர்பல் சூப் உலகத்திலேயே கிடையாது. அதில் இஞ்சி பூண்டு சீரகம்னு ரிச் ஆன்டி ஆக்சிடென்ட் இல்லாமல் கொத்தமல்லி வந்து அதில் சேர்க்கப்படுது, கருவேப்பிலை மஞ்சள் இதை விட வேற என்ன தேவை. இன்னும் நம்ம இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணால் பூண்டு ஒரு 10 பல்ல வந்து பாலில் வந்து நல்லா வேக வச்சுட்டு அதை நல்லா வந்து மிக்சியில் அரைச்சிட்டு நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ கலந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளை நம்ம கன்சியூம் பண்ணலாம். இந்த இதை பற்றி தொடர்ந்து பேசுவோம். இன்னொரு நேயர் இணைப்பில் இருக்கிறார், தினேஷ். வணக்கம் தினேஷ். வணக்கம் மேடம். நான் சென்னையிலேருந்து பேசுறேன். என்னோட அம்மாவுக்கு வந்து 15 வருஷமா சுகர் இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து கோவிட் பாசிட்டிவ் போன வாரம் புதன்கிழமை தெரிஞ்சு ஹாஸ்பிட்டலில் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அட்மிட் பண்ணி இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஃபீவர் மட்டும்தான் கண்டினியூஸாக இருந்துட்டு இருந்துச்சு. அவங்களுக்கு ஆக்சிஜன் சப்போர்ட் தேவைப்படலை. இன்னொன்று கலந்து தரக்கூடிய டாப்பாக எடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ என்னோட கேள்வி என்னன்னா நல்ல கேள்வி. தொடர்ந்து தொலைக்காட்சியை பார்த்து பதில தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமான ஒரு கேள்விதான். ஏன்னா வயதானவர்களை பத்தி மிக ஒரு பெரிய ஒரு ஹைப் இருந்தது, பயமுறுத்தலும் இருந்தது. அவர்களுக்கு வந்தா ரொம்ப கஷ்டம். அப்படி இல்லாமல் அவர் சொல்லுவதுபடி ஒரு வாரத்துல அவங்க டிஸ்சார்ஜும் ஆயிட்டாங்க. சர்க்கரை வியாதி இருக்கு, அதற்கு பிறகு கோவிடும் வந்திருக்கு. என்ன மாதிரியான உணவு முறைகள், கபசுர குடிநீரை தொடர்ந்து எவ்வளவு நாள் பயன்படுத்தலாம்னு கேட்கிறார். கபசுர குடிநீரை வந்து அம்மாவுக்கு வந்து தொடர்ந்து ஒரு 10 நாளாவது நீங்கள் இன்னும் கண்டினியூ பண்ணலாம், தப்பில்லை. அதில் சேரக்கூடிய கடுக்காய் நெல்லிவற்றல் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சீந்தில் இதெல்லாம் வந்து ஆன்டி டயபெட்டிக் ட்ரக்காகவும் ஆக்ட் பண்ணும். போஸ்ட் கோவிடில் வந்து சர்க்கரையினுடைய அளவு அதிகப்படாமல் நிதானப்படுத்துறதுக்கு கபசுர குடிநீர் ஒரு நல்ல சித்த மருந்து. இது இல்லாமல் அம்மாவுக்கு வந்து திரிபலை சூரணம்னு இருக்குது, அது வந்து கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிரிக்காய் அது ஒரு காயக்கல்ப மருந்து. அந்த திரிபலையை வந்து காலையில் 2 நைட் 2 நீங்கள் வந்து அம்மாவுக்கு தாராளமாக கொடுத்து வரலாம். பட் எந்த ஒரு இதாக இருந்தால் கூட நீங்கள் வந்து செல்ஃப் மெடிக்கேஷன் பண்ணாதீங்க. அதைத்தான் நான் இதில் வந்து அட்வைஸ் பண்ண விரும்புகிறேன். நீங்கள் அம்மாவை வந்து ஒரு சித்த மருத்துவர், எந்த ஊரில் இருந்து பேசுகிறீங்க? அவர் சென்னையிலேருந்து தான். சென்னையிலன்னா அறிஞர் அண்ணா சித்த மருத்துவமனையில் வந்து செவ்வாய்க்கிழமை வந்து டயபெட்டிக்கு ஸ்பெஷல் ஓபி இருக்குது. நீங்கள் அம்மாவை நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா ஆன்டி டயபெட்டிக் ட்ரக்ஸு வந்து ஹெர்பல் ட்ரக்ஸு அதாவது மஞ்சள் வெந்தயம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்த மருந்துகளோடு போஸ்ட் கோவிடுக்கான இதையும் சப்போர்ட் பண்ணுவோம். அப்போ வந்து அம்மாவனுடைய இதை மானிட்டர் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அம்மா வந்து டயபெட்டிக்காக இருக்கிறதுனால கிழங்கு வகைகள் இதெல்லாம் ரொம்ப கொடுக்காதீங்க அம்மாவுக்கு. சிறுதானிய உணவுகளை அதிகமாக கொடுங்க. திணை சாமை வரகு இந்த சிவப்பு அரிசி சிவப்பு அவல் இது சேர்ந்த இதில் உளுந்து வெந்தயம் சேர்த்து இட்லி தோசை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இது லோ கிளைசிமிக் இண்டெக்ஸை இன்னொன்று போதிய அளவுக்கு அயன் கால்சியம் அண்ட் பி காம்ப்ளெக்ஸ் ரிச் பி காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அம்மா சீக்கிரம் வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு அது ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இது இல்லாமல் அண்ணா மருத்துவமனையில் வந்து
அமுக்குராச்சூரணம், பிளைன் அமுக்குராச்சூரணம்னு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்காக இருக்குது. சர்க்கரை சேர்க்காத ஒரு மருந்து அது. அதை வந்து நம்ம கொடுக்கும்போது போஸ்ட் கோவிட் காம்ப்ளிகேஷன் எதுவும் வந்து வராமல் அவங்க வந்து ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு நம்ம அவங்களுக்கு வந்து உதவி பண்ணலாம். சிறப்பான பதில், அவருக்கான பதில் கிடைச்சிருக்கும். இன்னொரு நேயர் இணைப்பில் இருக்காங்க, உத்தரமேரூர்லேருந்து. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்களுக்கு எத்தனை வருஷமா இருக்கு? 1 year பண்றதுக்கு ஒரு முறை சொல்றோம், ட்ரை பண்ணி பாருங்க, நல்ல ரிசல்ட் இருக்கு. கொத்தமல்லி இருக்கு பாத்தீங்களா? கொத்தமல்லி, தனியா, தனியா வந்து 1/2 kg, 2 spoons மிளகு, இது ரெண்டையும் வந்து பவுடர் பண்ணி வச்சுட்டு இதை வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்க கஷாயமா குடிச்சு வாங்க. இதை வந்து ஹெர்பல் டீ மாரி நீங்க குடிச்சு வந்தீங்கன்னா உங்களுடைய டிஎஸ்எச் வந்து நல்லாவே வந்து கண்ட்ரோல் ஆகுது, இயற்கையான முறையில. மிளகு வந்து நிறைய சேர்க்க கூடாது. 1/2 kg கொத்தமல்லிக்கு 2 spoons மிளகு தான் சேர்க்கணும். இந்த ப்ரொபோர்ஷன்ல நீங்க போட்டீங்கன்னா எரிச்சல் ஏற்படாது, டிஎஸ்எச் வந்து நல்லா கண்ட்ரோல்டா இருக்கும். இது கூட சில ஆசன பயிற்சிகளையும் நீங்க மேற்கொண்டீங்கன்னா நல்லா வந்து மருந்துகள் இல்லாம தைராய்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அவங்களுக்கான பதில் கிடைச்சிருக்கோன்னு நம்புறோம். இப்போ இந்த மூலிகை தேநீர் பத்தி இப்போ நீங்க சொல்லும் பொழுது அதற்கான சரியான அளவுகள் பத்தி சொல்றீங்க இல்லையா? நிறைய பேர் வந்து இப்போ இந்த கோவிடுக்கு பிறகு வந்த சித்த மருத்துவ சிகிச்சையில மூலிகை தேநீரை வீட்டிலேயே தயாரிச்சு அருந்துறாங்க. அப்ப அது எல்லா விதமான மூலிகையும் போடுறாங்க, தனியா, வெந்தயம், மிளகு, சீரகம், கற்பூரவல்லி, துளசி. அப்ப இதுக்கெல்லாம் ஒரு அளவு இருக்கா? இந்த குவான்டிட்டி எல்லாம் ஈக்குவலாக இருக்கணுமா, எப்படி இருக்கணும்? ஏன்னா ஒரு மருத்துவம், ஆங்கில மருத்துவத்தில் வந்து 5 mg, 10 mg இருக்கு, இதில் அந்த மாதிரி இல்லாததுனால எல்லாத்தையும் போட்டு. மூலிகை தேநீர்ங்கிறது மூலிகை சேர்த்த தேநீர், அவ்வளோதான். இதில் என்னென்ன சரக்குகளை சேர்க்குறாங்கிறது அந்தந்த இண்டிவிஜுவலை பொறுத்து இருக்கு, கரெக்டா இல்லையா? ஸ்டாண்டர்டா வந்து இதுதான் ஃபார்முலான்னு சொல்லி எந்த ஒரு இதுவுமே வந்து வெளியிடப்படல. வயிற்று சம்பந்தமான சில கேஸ்ட்ரைட்டிஸ் உண்டு பண்ணுது அப்படின்னு சில கம்ப்ளைண்ட் இருக்கு. அதுதான் மிகினும் குறையினும் நோய் செய்யுங்கிற மாதிரி மருந்தை வந்து மருந்தா தான் உட்கொள்ளணும். நம்ம வந்து நன்மை பயக்கும் அப்படிங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு நம்மளால கன்சியூம் பண்ண முடியாதுல்ல. இப்ப ஒரு உதாரணத்துக்கு இப்ப நிலவேம்பு கஷாயமே இருக்குது, அந்த ஜுர காலத்திலயும் ப்ரிவென்டிவ் ஃபேஸ்லயும் அதை நம்ம கன்சியூம் பண்றோம். நிலவேம்பு கஷாயம் நல்லதுங்கிறதுக்காக 365 நாள் சாப்பிட முடியுமா? முடியாது. அதில் வந்து மிளகு இதெல்லாம் காட்டமான பொருட்கள் இருக்கு. அதனால எதை எதை உட்கொண்டாலும் மருத்துவரின் ஆலோசனை பெற்று, நீங்களே ஒரு ஃபார்முலா ஒரு மூலிகை தேநீர் குடிக்கலான்னு விருப்பப்படுறீங்க, ஒரு உதாரணத்துக்கு கற்பூரவள்ளி இலை, மிளகு, சீரகம் இதெல்லாம் சேர்த்து நீங்கள் எடுக்க விருப்பப்படுறீங்கன்னா நீங்க வந்து கன்சல்ட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரொபோர்ஷன்ல நம்ம சேர்த்துக்கிடலாமா? ஜென்ரலி பண்றது எப்படின்னா ஒரு கைப்பிடி அளவு வந்து மூலிகையை, ஃப்ரெஷ் லீவ்ஸை யூஸ் பண்றோம். மிளகுனா வந்து 2-4 மிளகு பயன்படுத்துறோம். நம்ம பாட்டுக்கு 1 spoon, 2 spoon போட்டா அப்பதான் கேஸ்ட்ரிக் இரிட்டேஷன் வந்து ஏற்படுத்துது. எதையுமே வந்து பிளைண்டா ஃபாலோ பண்ணக்கூடாது, அளவு தெரிஞ்சு பயன்படுத்திக்கிடணும். இன்னொரு நேயர் இணைப்புல இருக்காங்க, சாரதா. வணக்கம் சாரதா, சொல்லுங்க உங்க கேள்வியை. வணக்கம் மேடம். மேடம், என்னோட அம்மாவுக்கு வந்து 55 years ஆகுது, அவங்களுக்கு பிபி ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து தலை சுத்தல் ஜாஸ்தி இருக்கு அப்படிங்கிறாங்க, அதுக்கு ஏதாவது மெடிசன் கொடுக்க முடியலன்னு மேடம். இப்ப அம்மாவுக்கு வந்து கோவிட் எதுவும் வந்ததா? எதுவும் இல்லை மேடம். ஆனா பிபி ஷூட்டப் 170 இருக்கு, தலை சுத்தல் இருந்துட்டே இருக்குன்றாங்க, படுத்தா ரொம்ப ஜாஸ்தி இருக்குன்றாங்க. அவங்களுக்கு வந்து பிரஷருக்கான மருந்துகள் எடுத்துட்டு இருக்காங்களா? என்ன மருந்து சாப்பிடுறாங்க? என்னன்னா பிரஷர் எதுனாலங்கறத முதல்ல ரூல் அவுட் பண்ணணும்ப்பா. பிளைண்டா வந்து நம்ம வந்து சஜஸ்ட் பண்ண முடியாது. ஒண்ணு ஸ்ட்ரெஸ் அதிகமான இருந்தது மேடம். என்னப்பா அல்சர்? ஒரு வாரமா அல்சர் ரொம்ப எரிச்சலா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்காக சாப்பாடு
இன்னொன்னு பிரஷர் வந்து எலிவேட்டடா இருக்குதுன்னா பல காரணங்கள் இருக்கு. சில டைம் கிட்னில சில மாறுதல்கள் ஏற்பட்டு இருந்தாலும் பிரஷர் வந்து அதிகப்படும். அப்ப வந்து பிளட் டெஸ்ட் இதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு எதுனாலன்னு நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட் பண்ணா சரியான ரிசல்ட் கொடுக்க முடியும். ஓகே மேம், இப்ப நார்மலா ஒரு தலைசுத்தலுக்கு இப்ப இமிடியேட் ஏதாவது மெடிசன் சொல்லுங்க மேடம். சி, இமீடியட்டா அம்மாக்கு வந்து ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் பில்ஸை நிறுத்தாதீங்க, அது போடட்டும். ஏலம் வந்து வீட்டில் இருந்ததுன்னா ஏலத்தை நல்லா பவுடர் பண்ணிப்பா, ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போல வெது வெதுப்பான பாலில் கலந்து கொடுங்க. ஜீரகம் இருக்கு பாத்தீங்களா, ஜீரக தண்ணியே அம்மாக்கு கொடுத்துவாங்க. இன்னொன்னு, நிலவேம்பு வந்து பிபியை குறைக்கக்கூடிய தன்மை இருக்கு. பித்த மயக்கமரும் பின்பு தெளிவை கொடுக்கும் சுத்த நிலவேம்பின் தொழில்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால அந்த கிடினஸ் அரெஸ்ட் பண்றதுக்கு உங்ககிட்ட நிலவேம்பு கஷாயம் இருந்தா அதை சப்போர்ட் பண்ணுங்க. இது தற்சமயத்துக்கு அம்மாக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏஜ் என்ன அம்மாக்கு? 65 இயர்ஸ். இன்னொன்னு, இப்ப போஸ்டுரல் கிடினஸான்னு பாக்கணும். படுத்து இருந்து எந்திரிக்கும் போது தலை சுத்துதா? அப்ப ஏதேனும் எலும்பு தேய்மானம் ஏதோ இருக்காங்கிறத வந்து நோயாளிய பார்த்துதான் நம்ம சொல்ல முடியும். இப்ப நான் சொன்ன இதெல்லாம் ஜெனரலைஸ்டா உங்களுக்கு பிரஷரை கண்ட்ரோல் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஓகே மேடம், ஓகே, தேங்க் யூ மேடம், தேங்க்ஸ் அ லாட் மேம், நன்றி. இப்போ இந்த கொரோனா பாதித்தவர்கள் வந்து இல்லத்திற்கு வந்துடுறாங்க அப்படின்னா அந்த இல்லத்தில் இருக்கிற மற்றவங்க என்ன மாதிரியான உணவு முறைகளையும் என்ன மாதிரியான சப்போர்ட்டிவான சித்த மருந்துகளையும் எடுத்துக்கலாம்? சரி, இப்போ நம்ம வீட்டில் ஒருத்தர் வந்து கோவிட் பாசிட்டிவ் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நாங்கள் சித்த மருத்துவர்கள் என்ன பண்ணுறோன்னா, உங்கள் வீட்டில் மொத்தம் எத்தனை பேருன்னு முதல்ல கேட்டுடுறோம். எல்லாத்துக்குமே வந்து நான் ப்ரோஆக்டிவாக நாங்கள் அந்த வந்து என்ன, எல்லாமே காயக்கல்ப மருந்துகள் தான், பக்க விளைவுகள் கிடையாது. அதனால் வீட்டில் இருக்கிற உள்ள அத்தனை பேரையுமே வந்து கபசுர குடிநீர், அமுக்குரா சூரணம், இம்யூனோ ரெகுலேட்டர்ஸை வந்து நல்லாவே பம்ப் பண்ணுறோம். திரிஃபலா இதெல்லாம் எல்லா, ஸோ தட் வந்து தனியாக ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயும் கோவிட் பாசிட்டிவ்னு அங்கே வர தேவையில்லை. அவங்க நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து வச்சுக்கிடலாம். ஏசிம்டமேட்டிக்காக கூட அவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ உணவு முறை, ஒருத்தர் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வராங்க அப்படின்னு சொன்னால், சப்போஸ் அவங்களுக்கு ஃபீவர் எதுவும் இல்லை, டைஜஷன் நல்லா இருக்குது, நல்ல ஹெல்த் வைஸ் வந்து சப்போஸ் இமேஷியேட் ஆகிருக்கிறாங்க கோவிட்னால, இப்படின்னா ஹை ப்ரோட்டீன் டயட் அவங்களுக்கு கொடுக்கணும். வெஜிடேரியன்ஸ், நான் வெஜிடேரியன்ஸ்க்கு என்னென்ன டயட்டுங்கிறத நான் தெளிவாக சொல்லிட்டேன். எக்கு டெய்லி எடுக்கணும், 2 கிளாஸ் மில்க் எடுத்துக்கிடணும். மட்டன் கன்சியூம் பண்ணுறவங்க தாராளமாக சூப் ஃபார்மில் எடுத்துக்கிடலாம். இன்னொன்று, சளி இருமல் இல்லாட்டி பிளென்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ். அதேமாரி சூப் வந்து ஈஸியாக வந்து அப்சர்வ் ஆகும், எனர்ஜி லெவலை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதில் வந்து காய்கறி சூப் எடுத்துக்கலாம், கீரை சூப் எடுத்துக்கலாம். எல்லா இதுலேயும் ஜீரகம், மஞ்சத்தூள், தனியா சேர்க்கணும். இது வந்து மற்றவங்களும் எடுக்கும் பொழுது அவங்களுக்கும் நோய் எதிர்ப்பாற்றல் வந்து நல்லா இருக்கும். இன்னொரு நேயர் இணைப்பில் இருக்காங்க, ஈரோட்டிலிருந்து. வணக்கம். மீனா குமாரி, ஹலோ, வணக்கம். தொலைபேசியில பேசுங்க, தொலைக்காட்சிய வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். ஓகே, டாக்டர், மம்மிக்கு வந்து 45 இயர்ஸ் ஆகுது. இந்த மந்த்லி இது வரும் இல்லையா, மாதவிடாய் வர்றப்ப இந்த வாட்டி வந்து ரொம்ப அதிகமா இருந்தது, ரொம்ப 10 டேஸ்க்கு மேல வந்து இருந்தது. அவங்களால சுத்தமா தாங்கவே முடியல. அதனால என்ன பண்ணோம்னா, கம்மி பண்றதுக்கோசரம் அலோபதி மெடிசன் போட்டு கம்மி பண்றதா இருந்தது. அந்த மெடிசன் போட்டப்பறம் ஒரு 3 டேஸ்ல கம்மி ஆயிடுச்சு. ஆனா அது வந்து என்ன, ஏற்கனவே கொஞ்சம் வெயிட்டா இருப்பாங்க, ஹெவியா இருப்பாங்க, அது ஃபர்தரா ஏதாவது இம்பேலன்ஸ் கிரியேட் பண்ணுமா, இல்ல அது எப்படி சாப்பிட்டா இயற்கை உணவு மூலமா எப்படி சரி பண்ணலாம்? சரி, இப்போ அம்மாவுக்கு வந்து நீங்கள் வந்து பெரும்பாடுன்னு சொல்கிறீங்க, போக்கு வந்து அதிகமாக இந்த மாதம் மட்டும் ஏற்பட்டதுன்னு சொல்கிறீங்க. அம்மாவுக்கு ஏஜ் 45 சொல்கிறீங்க. இது ஒரு வேளை வந்து பெரிமெனோபாசல் சிண்ட்ரோமா கூட இருக்கலாம். தீட்டு வந்து நிற்கிறதுக்கு முன்னாடி சில லேடிஸ்க்கு இப்படி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் வந்து ஒரு தடவை இப்படி ஏற்பட்டதுனால நீங்கள் ஒரு அல்ட்ராசவுண்ட் அப்டமன் எடுத்தீங்கன்னா எதுனால இப்படி ஏற்படுதுங்கிறத முதல்ல நம்ம டயக்னோஸ் பண்ணணும்.
எல்லாமே வந்து உங்களுக்கு நார்மலா இருந்து பெரும்பாடு ஏற்பட்டதுன்னா அது பெரிமெனபாசல் சிண்ட்ரோம், ஹார்மோனல் சேஞ்சஸ்னால. அதுக்கு வந்து இந்த வாழைப்பூ இதெல்லாம் டயட்டில் கொண்டு வர்றது, யோகாசன பயிற்சி பண்ணுறது, இந்த ஜீரகத்தை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு சாப்பிட்றது, இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும். சப்போஸ் ஸ்கேனில் வந்து வேறு மற்ற ஃபைண்டிங்ஸ் இருக்குது, சப்போஸ் அடினோமயோசிஸோ எண்டோமெட்ரியோசிஸோ இதுமாரி வந்து ஸ்கேனில் அப்நார்மாலிட்டிஸ் இருந்தால் கட்டாயம் வந்து உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவர்களையே நீங்கள் அணுகலாம். இயற்கை முறையில் வந்து மருத்துவம் செய்யணும், கர்ப்பப்பையை எடுக்காமல் பாதுகாக்கணும்னா நல்ல சித்த மருந்துகள் இருக்கு, அது ரிப்போர்ட்டை பார்த்துட்டு தான் வி கேன் டிசைட். அவங்களுக்கான அந்த பதில் கிடைச்சிருக்கோம் நம்புறோம். இன்னொரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் கேள்வியை சொல்லுங்க. லக்ஷ்மி சொல்லுங்க. உங்க பொண்ணுக்கு 15 வயசு ஆகுது, அவளுக்கு ஆயிலி ஸ்கின்னா இல்லாட்டி ட்ரை ஸ்கின்னான்னு என்ன ஸ்கின் உங்க பொண்ணுக்கு? இணைப்புல இல்ல. சப்போஸ் ஆயிலி ஸ்கின்னாக இருந்ததுன்னா முல்தான் மட்டின்னு ஒன்று விற்பாங்க நாட்டு மருந்து கடைகளில், அதை வந்து பன்னீரில் குழச்சி வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டு ஃபேஸ் பேக் மாதிரி போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணால் அந்த பிம்பிள்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். சப்போஸ் வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து இந்த சோத்துக்கத்தாழை சேர்ந்த இதை வந்து முகத்துக்கு வந்து அப்ளை பண்ணலாம், ஜெல்லை அப்ளை பண்ணலாம். இன்னொன்று வந்து எலுமிச்சம்பழத்தை வந்து ஒரு அரை பழத்தை வந்து அரிஞ்சு புழிஞ்சு அதில் வந்து 2 சொட்டு தேன் கலந்துட்டு அதை வந்து முகத்துக்கு அப்ளை பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணலாம். இது வந்து ட்ரை ஸ்கின்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும், ஆயிலி ஸ்கின்க்கு முல்தான் மட்டியும் பன்னீரும் ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று இந்த பிம்பிள்ஸ் வர்றதுனால இப்போ பிள்ளைங்களை வந்து டீடாக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும், நிறைய பழங்கள் உணவில் எடுத்துக்க வேண்டியது இருக்கும், ஜூஸ் நல்லா கன்சியூம் பண்ண வேண்டியது இருக்கும், கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் பார்த்துக்கிடணும், இதுக்கு கீரைகள் நல்லா உணவில் கொடுக்கணும். இதை டயட்டில் ஒழுங்குபடுத்தினாலே வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணலாம், ஸ்கின் நல்லாயிருக்கும். அவர்களுக்கான பதில் அவங்க தொலைக்காட்சி மூலம் தெரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சி நிறைவு பகுதியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இப்போ கபசுர குடிநீர் போன்ற இந்த கூட்டு சிகிச்சை முறையின் மூலமாக ஒரு ஆய்வு அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த இரத்த தட்டணுக்களின் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு ஆய்வறிக்கையை சொல்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஆன்டிபாடிஸ் நிறைய அதிகமாக இருக்குன்னு. அப்போ ஒரு கோவிட் வேக்சின் செய்யக்கூடிய ஒரு வேலையை நம்முடைய சித்த மருத்துவம் செஞ்சதாகவே நம் நினைத்து கொள்ளும் பொழுது என்னென்ன மாதிரியான அந்த மூலிகையில் என்னென்ன இருக்குது, அது எப்படி பயன் தருதுங்கிறத சொல்லுங்க. இப்போ வந்து ஆன்டிபாடி ஃபார்மேஷன் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, கபசுர குடிநீர் வந்து எடுத்த பேஷண்ட்ஸில், அது தானே சொல்ல வரீங்க? உண்மைதான். அது காரணம் என்னன்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பாற்றலை வந்து கபசுர குடிநீர் அதிகப்படுத்துது, அதிகப்படுத்தி அந்த வைரஸை எதிர்த்து போராடும் போது நமக்கு தேவையான எதிர்ப்பு சக்தி வந்து தானே உருவாகிறது. இதை வந்து கோவிட் இன்ஃபெக்டட் பேஷண்ட்டுக்கு வந்து சித்தா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து ஐஜிஜிங்கிற ஆன்டிபாடி ஃபார் ஆன்டிசார்ஸ் கோவிட் எடுத்து பார்த்து நம்ம அதனுடைய இது வந்து ரியாக்டிவ்ங்கிறத வந்து அசஸ் பண்ணிக்கலாம். எப்படி இது செயல்படுதுன்னு சொன்னால், இதில் வந்து கபசுர குடிநீரில் சேரக்கூடிய 15 வகையான மூலிகளிலுமே வந்து ஒரு காயக்கல்ப மருந்து, இட்ஸ் எ ரெஜூனேட்டர், இம்யூனோ மாடுலேட்டர்னு சொல்லுவாங்க, இம்யூனோ ரெகுலேட்டர்ஸ். அதாவது இப்போ என்ன சொல்கிறாங்க, இம்யூனிட்டி அதிகமாக இருந்தாலும் சைட்டோகைன் ஸ்டார்ம் ஏற்படுதுங்க, கரெக்டாக இல்லையா? ஆனால் இம்யூனிட்டியை இது வந்து ஓவராகவும் பூஸ்ட் பண்ணாது, அதேமாரி சப்ரஸ் பண்ணவும் நிலைப்படுத்தி வைக்கும், ரெகுலேட்டர், இம்யூனோ ரெகுலேட்டர். அந்த காரணத்தினால தான் இதனால் அப்படி ஆன்டிபாடிஸை நம்ம உடம்புல ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. இப்போ நிகழ்ச்சியின் நிறைவு கருத்தா சொல்லுங்க மேடம். நிறைவு கருத்தா வந்து நிஜமாக வந்து தமிழக அரசுக்கு வந்து நம்ம நன்றி சொல்லணும். இந்தியாலேயே வந்து கோவிடை வந்து நல்ல கண்ட்ரோலில் வச்சிருக்கக்கூடிய மாநிலத்தில் வந்து தமிழ்நாடு வந்து மிக சிறப்பான இடத்துல வந்து இருக்குது. அதுக்கு வந்து இந்த இணைப்பு மருத்துவம் தான் முக்கிய காரணம். இன்னொன்று, சித்த மருத்துவத்தை இவ்வளோ தூரம் முன்னெடுத்து சென்ற தமிழக அரசு, இந்திய மருத்துவத்துறை எல்லாருக்குமே வந்து மக்கள் வந்து கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா வந்து கபசுர குடிநீரை களத்தில் வந்து முதலமைச்சர் இறக்குனதுனால தான் நிறைய மரணத்தை நம்மளால் தடுக்க முடிஞ்சுது. இதை நம்ம வந்து நோயாளிகளின் எண்ணிக்கை கூட இப்போ எண்ணிக்கை குறைந்திருக்குது. அது மட்டும் இல்லை, களப்பணியில் இருக்கக்கூடிய எந்த சித்த மருத்துவருமே கோவிட்னால வந்து சாகலை,
கபசுர குடிநீரை வந்து குடித்ததுனால. இதை விட வேற என்ன சயின்டிபிக் ப்ரூஃப் வேணும்? மீதி சயின்டிபிக் ஸ்டடிஸ் எல்லாம் வருங்காலத்தில் செய்து கொள்வோம். மக்களை நல்ல செய்தியோட நம்ம இந்த நிகழ்ச்சியை இன்னைக்கு நிறைவு செய்திப்போம். மீண்டும் ஒரு சிறப்பு புதிய வெளிச்சம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி நேயர்களே, வணக்கம்.